திருவாரூர் மாவட்டம் கூத்தனூரில் உள்ள சரஸ்வதி கோவிலில் விஜயதசமியை முன்னிட்டு பெற்றோர் தங்களது குழந்தைகளை நெல்மணிகளில் எழுத வைத்து வித்யாரம்பம் செய்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நேசராஜன். நேசராஜன், வணக்கம், விவரங்களை வழங்கலாம். ஆசினி, திருவாரூர் மாவட்டம் கூத்தனூரில் இந்த தமிழகத்தின் பிரசித்தி பெற்ற சரஸ்வதி அம்மன் கோயில் உள்ளது. இந்த ஆலயம் ஒட்டக்கூத்தரால் பாடல் பெற்ற ஆலயமாகும். ஒட்டக்கூத்தர் வாழ்ந்த ஊர் என்பதாலும் அவர் பலிபட்ட தலம் என்பதாலும் இந்த ஊருக்கு கூத்தனூர் என்று பெயர் பெற்றது. இந்த கோவிலில் சரஸ்வதி பூஜை விழா நேற்று நடைபெற்றது. அதனையொட்டி வெண்பட்டு ஆலை அணிந்து பக்தர்களுக்கு சரஸ்வதி அம்மன் அருள் பாலித்தார். தொடர்ந்து பாததரிசனம் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்த விஜயதசமியையொட்டி கூத்தனூர் சரஸ்வதி கோயிலில் சரஸ்வதி அம்மனுக்கு இந்த சிறப்பு பூஜை மற்றும் அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்பட்டன. அதனைத் தொடர்ந்து தங்களது குழந்தைகளுடன் வந்த ஏராளமான பக்தர்கள் அம்மனுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு நடத்திய பின்னர் நெல்மணிகளை பரப்பி அதில் தங்களது குழந்தைகளை தமிழ் உயிர் எழுத்தின் முதல் எழுத்தான ஆவை எழுத வைத்து வித்யாரம்பம் செய்து வைத்தனர். முன்பதாக குழந்தைகளின் நாக்கில் 3 முறை தேனை சொட்டு வைத்த பின்பு அவர்கள் காதுகளில் மந்திரங்களை சொல்லி அதன் பின்னர் நெல்மணிகள் பிள்ளையார் சொல்லி எழுதி அவருக்கு பின்பு தமிழ் உயிரெழுத்துகள் எழுதப்பட்டன. இன்று பள்ளிகள் தங்களது குழந்தைகளை சேர்த்தால் கல்வியறிவு மேன்மையையும் என்பது ஐதீகம் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நேசராஜன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.